ஹாய், ஹலோ. உங்களை நான் தமிழச்சி கடனுக்கு வரவேற்கிறேன். சிப்ளிங்லேயும் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுவோங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஒரு நல்லது வந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் யூடியூப் பார்த்து தான் வந்து இந்த கார் வந்து வாங்கினோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கரெக்டாக தான் புக் பண்ணதுங்க ஹோண்டாயில். ஸோ புக் பண்ணி ரெண்டு மூணு ஷோரூமில் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கண்ணன் பகவதின்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான சேனல் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து அந்த ஒரு நைட்டில் மாறினது தான் அந்த ஒரு மாற்றம். ஓகே, இது நல்லா தானே இருக்குது ரிவ்யூ, ஓகே இது போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஷோரூம் போய் பார்த்துட்டு புக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ட்ரெயினில் இங்கேருந்து போயிட்டோம். இதெல்லாம் வந்து ட்ரெயினில் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதை வந்து ஒரு மெமரிக்காக நான் எடுத்து வச்சது. ஸோ கிட்ஸோட இந்த மெமரிஸ் எல்லாம் தயவுசெய்து நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வளர்ந்துட்டாங்கன்னா திரும்ப வந்து அது வராது. என்ன தான் நமக்கு வந்து மெமரிஸ் வந்து மற்றதெல்லாம் நம்ம போய் பார்த்தாலும் இது பண்ணாலும் இந்த வயசு அந்த குழந்தை பருவம் வராது. அக்காவும் தம்பியும் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவன் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் படுத்திருந்தோம். என்னோடய கையை அவன் பிடிச்சிட்டு திரும்ப ஹார்ட் வைக்கலாம் வாங்கம்மா அப்படின்னு சொன்னான் தம்பி. அதுதான் அது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் இங்கே ட்ரெயின்லேயே கிளம்பி போயிட்டோம். ஸோ கார் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இதில் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். மெட்ரோவில் போகணுன்னு வந்து அவங்க குழந்தைங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட்டு ஓகே, ஆசைப்பட்றாங்க இல்லையா, அதனால் சரி ஓகேன்னு கூட்டிகிட்டு போனோம். ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களோட அந்த என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போனது. அங்கேருந்து ஷோரூம் வந்து பக்கத்துலேயே தான் இருந்தது. சென்னையில் வந்து நாங்கள் இது வண்டி வந்து எடுத்தோம். விஎஸ்டி மோட்டார்ஸில் தான் வந்து நம்ம எடுத்தது. ஏன் தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர் இப்படி இருக்கும்போது ஏன் எங்கெல்லாம் எடுக்கலைன்னு பார்த்தா, பர்டிகுலர்லி இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து எங்களோட கார் வச்சு தான் ஆர்டிஓ அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் மற்ற ஷோரூம்ஸ்லாம் போனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷோரூமில் இருக்கவங்க சொன்னாங்க. விஎஸ்டி மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம் பாருங்கள். ஏன்னா பர்டிகுலர் இந்த மாடல் வந்து அந்த மாதிரி. இதே நீங்கள் இதில் வேறு மாடல் இருக்கிறீங்கன்னா உடனே புக் பண்ணி கூட இருக்கலாம். இதுக்கே நாங்கள் 4 மாதம் வெயிட் பண்ணோம். நாங்கள் வந்து தஞ்சாவூர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னையில் புக் பண்ணி வச்சுருந்தோம். எதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை புக் பண்ணி வச்சது. அதில் வந்து சென்னையிலேருந்து வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிஓ அப்ரூவலுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம கார் வச்சு தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் மற்ற ஷோரூமுக்கு போய்டணும். அப்புறம் கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ப்ரைஸுக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா வந்து நம்ப முடியல எங்களால். அதை வாங்கி ஓட்டி அனுபவித்து பார்த்து நல்லா இருக்குது. அதை பார்த்து ஏன்னா நானும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தானே வந்து இதை வாங்கணும்னு நினச்சேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நிறைய பேர் கார் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க, வாங்கணும்னு நினைப்பீங்க. குவாலிட்டி இன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்து நான் இதை சொல்லுவேன். ஓகே, விஎஸ்டி மோட்டார்ஸ் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 25,000 வந்து நம்ம இதுக்கு புக் பண்ணி வைக்கணும். புக் பண்ண உடனே வண்டி கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. அப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. இப்போ ஆர்டிஓ பொருள் வாங்கின உடனே எல்லா மற்ற ஷோரூமுக்கு ஈவன் தஞ்சாவூர் திருச்சிக்கே வந்து வந்துருச்சு. ஏன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் சர்வீஸ் கூட போவோம் இல்லையா. அப்போ வந்து எங்களுக்கு அவங்க சொன்னது வந்து இங்கேயே வந்துருச்சு சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போயிட்டு அங்கே போனோடனே கியாவில் வந்து நம்மளை நல்லாவே வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டீ, காஃபி, என்ன வேணும் எல்லாம் கொடுத்துட்டு எல்லா எப்படி சொல்கிறது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. வந்து ஸ்கோடா தான் நம்மக்கிட்ட வந்து இருந்தது. அதுக்கப்புறம் போகும்போது ஸ்கோடா ஜெர்மன் கம்பெனி இல்லைன்னா அதுக்கு மேலே தான் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எஸ்யூவி அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்யூவி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணுது. கடைசியில் நம்ம நினைக்கிறதுன்னு கடவுள் நினைக்கிறதும் ஒரு நைட்டில் இந்த கண்ணன் பகவதி சேனல் பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த முடிவு வந்து மாறினது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிவி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எஸ்யூவி போகும்போது எம்பிவி கிடச்சது வந்து அதுவும் இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஆஃபர் தான் வந்து நான் நினச்சேன். ஸோ கடவுள் நம்மளை வந்து நம்ம நினைக்கிறதுக்கு மேலே நம்ம ஒன்று ஒன்று லெவலும் ரீச் பண்ணணும்ன்ட்டு வந்து பண்ணுறாரு. பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் காரு. சூப்பராக வந்து அந்த ரெட்டு கிளாத் போட்டு நம்மளை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்ன வேரியண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸும் அப்படியே 1 by 1 நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள். கியா கேரன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். நிறைய பேர் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ மற்ற வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. கியாவில் என்ன செல்டோஸ் எடுத்தீங்களா இல்லை நெக்ஸ்ட் வந்து சோலட் எடுத்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு கார்னிவல். போன பசங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன வந்திருக்கு, இதில் என்னென்ன வேரியண்ட் வந்திருக்குன்னு போட்டு அக்கு வேறு அணிவேரை பிரித்து எங்கே போனாலும் ரோட்டில் போகிறப்ப இதுவா அதுவான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஒன்லி ஸ்டடீஸ் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி இதுலேயும் அதுவும் என் பையன் வந்து ரொம்பவே இந்த ஒரு கார் அப்படின்னா அந்த கார் வந்து மேடு எங்கே இது எல்லாமே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பான்.
இந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கடவுள் எங்களை எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்காருங்கிறதும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது எங்கள் நாலு பேர்த்துக்கு மட்டுமே உள்ள ஒரு பெரிய ஒரு இமோஷனல் இது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸுமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் நினைக்கவே இல்லை அது அப்படியே அமைஞ்சதுன்னு தான் சொல்லலாம். அப்புறம் அவருடைய ஒரு டிரைவ் வந்து நீங்கள் போங்க அப்படின்னாங்க. நாங்கள் நேரில் வந்து கார் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டாப் எண்டு வேரியண்ட்டு தான் பார்த்தோம். ஏன்னா இதுதான் இல்லையே, இந்த வண்டி தான் எங்கே எந்த ஷோரூம்லேயும் இல்லையே. அதனால் இதை வந்து நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஓகேன்னு ஃபுல்ஃபில் ஆனது, நல்லா இருந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து நீங்கள் எந்த வேரியண்ட்னாலும் கியா கேரன்ஸும் 25,000 வந்து நம்ம புக் பண்ணணும். 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. அட் ப்ரெசன்ட் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்ததுனால எங்களுக்கு அந்த நேரம் உள்ளது அதுதான். அப்புறம் இந்த மாலையெல்லாம் போட்டு எது இதெல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்களே அந்த இது எப்போவுமே எங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் போவோம், கார் எடுப்போம், வந்துடுவோம் அப்படி தான். ஈவன் கார்லேயோ பைக்லேயோ மாட்டேன் அந்த பேர் எழுதுகிற பழக்கமும் எங்களுக்கு எப்போது தினமும் ஆடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை ஆல்ரெடி காருக்கு தான் ஒரு பேர் வச்சுட்டாங்க, கியா கேரன்ஸ்னு. இதில் போய் முன்னாடி நாலு பேர், பின்னாடி அட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபனியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு அங்கே போய் தான் தெரியும் இவங்க இந்த கலர் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க என் ஹஸ்பண்டோட சாய்ஸ் தான் இது. எனக்கு வந்து தெரில, ஏன்னா எனக்கு பர்த்டே கிஃப்ட்னு வேறு அவர் மென்ஷன் பண்ணிட்டார். உனக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து நான் இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ கலர் என்னன்னு கேட்டேன், வா அங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ காரோட ஃபீச்சர்ஸுக்கு வந்துருவோம்பாங்களேன். அதாவது நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சைடில் வந்து பாருங்கள், ஒரு ப்ளூமேரியா வரிசையாக இருக்குது பாருங்கள். அதை பார்த்து தாங்க செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம கண்ணெல்லாம் நீ கார் வாங்கி கொடு, என்னமோ பண்ணு, என் கண்ணு அங்கே தான் போகுன்ட்டு போயிடுச்சு. அங்கே முடிச்சுட்டு வந்து நம்ம பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போய் நம்ம வந்து பிளெஸிங்ஸ் வாங்கணுன்னு இருக்கோம் இல்லையா, அதனால் சாந்தோம் சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் சாந்தோம் சர்ச் போயிட்டு அங்கே பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சந்திரலேகா மேடம் வீடு பக்கத்துலேயே தான். அப்புறம் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்டேயும் பேர்டு விஷஸ்லாம் கேட்டுட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல், அது நல்லா இருந்துச்சு. இதுதாங்க சாந்தோம் சர்ச் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உள்ளே போயிட்டு நல்லா இருந்துச்சு, அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் போனேன். ஸோ எல்லோரும் அந்த 2-3 நாள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, சேஃப் ஜேர்னி, நல்லபடியாக இருந்துட்டு வாங்கலாம் சொல்லி எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தீங்க. இதை ஏன் வந்து ஒரு கார்டன் சேனலில் இதை போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதேச்சியாக அந்த கண்ணன் பகவதி சேனல் பார்த்ததுல தான் அந்த ஒரு இது வந்து மாறுனுச்சு. அப்போ நீங்கள் கார் எடுக்க போகிறவங்களுக்கும் நியூவாக இது பண்ணுறவங்க, ஒரு கார் எடுத்து அதை அனுபவித்தவங்க, அவங்க வந்து அதில் ஜஸ்ட் ரிவ்யூ தான் சொன்னாங்க. நான் வந்து இதில் அனுபவித்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நான் நம்புகிறேன். சாந்தோம் சர்ச் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும், இன்டீரியர் வந்து இப்படி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து அந்த ஜீசஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கார் முடிச்சுட்டு மேடமெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து வந்து முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு ட்ரிப்பு போவோம். அந்த ட்ரிப்பு போகிறப்ப இப்போ நான் ஒரு ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸ்பர்ட் டிரைவிங்லாம் நினைக்காதீங்க, இது சும்மா நான் ட்ரை பண்ணுறேன் ஹைவேன்றதுனால. ஸோ பார்த்துட்டு தான் இது மாதிரி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, வண்டி பாட்டுக்கு போயிட்டுருக்கு அவ்வளோவே தான். ஸோ ரொம்ப ஹாப்பி, ஒரு 2-3 நாள் மட்டும் லீவ் எடுத்துகிட்டு நாங்கள் இது பண்ணது. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 2-3 நாள் ட்ரிப் இருக்குது. ஸோ மே மந்த்து ப்ளீஸ் கொஞ்சம் நான் மெசேஜஸ் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சவங்களுக்கு, ரெகுலராக இருக்கவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் தயவுசெய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா என்னால் முடியாத சூழ்நிலை அவ்வளோவே தான். நீங்களும் ஃபேமிலி கூட டைம் கிடச்சா அந்த மாதிரி ட்ரிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது ரியலி. எங்கள் நல்ல நேரமாக என்னன்னு தெரில, நாங்கள் வெளில வந்த நேரம் பார்த்து மழை சூப்பராக, சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஆமாம் மழை சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, இப்போ எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க டிரைவிங் வந்து. ஆட்டோ கியர் எடுக்கலை நாங்கள். ஸோ இது வந்து ப்ரீமியம் தான், கியாவில் வந்து கேரன்ஸ்லே ப்ரீமியம் தான், அடுத்த ப்ரெஸ்டீஜு, நெக்ஸ்ட் ஒரு வேரியண்ட் இருக்குது, அப்புறமா டாப் எண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேசிக் வேரியண்ட்டு, ப்ரீமியம் தான். இது வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே டாப் எண்டு டு
பேசிக்கில் இருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா காமனாக உள்ளது வந்து 6 ஏர்பேக்ஸ். அதுதான் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து எங்களை வந்து இது பண்ண வச்சுது. 6 ஏர்பேக்ஸ் வந்து டாப் ஹெண்டுக்கும் அப்படி தான், பேசிக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாப் ஹெண்டில் வந்து 7 சீட்டர் கிடையாது, 6 சீட்டர் தான். இதில் வந்து 7 சீட்டர், முன்னாடி 2, பின்னாடி வந்து 2 பேர் உட்காந்துக்கிற மாதிரி, அந்த நம்மளோட அந்த ஆம்ரெஸ்ட் இருக்குல்ல அது இல்லாமல் இருந்தோன்னா 3 பேர் கூட உட்காந்துக்கலாம், அதுக்கு பின்னாடி இன்னும் 3 பேர் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 சீட்டையுமே அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபோட்டோஸ் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேசியஸ் இன்னோவா வச்சுருக்கவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த வண்டியில் வந்து உட்காந்து பார்த்து அதை வந்து ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதில் உள்ள ஸ்பேஸை விட இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பின்னாடி இருக்க சீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நாங்கள் ஹில் ஸ்டேஷன் தான் ஃபுல்லாக இது எடுத்ததுலேருந்து போனோம், எடுத்தோடனே ஹில் ஸ்டேஷன் போடக்கூடாதுலாம் சொல்லுவோம், போகக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, பிரேக் த ரூல்ஸுங்கிற மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டே நாங்கள் ஊட்டி ட்ரிப் தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துச்சு மைலேஜ் வந்து. இது வந்து டீசல் தாங்க, பெட்ரோல் வேரியன்ட் கிடையாது, டீசல் தான் நாங்கள் எடுத்தது. செடியெல்லாம் எப்படி இருக்கோ தெரியலங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஒன்று, டாப் ஹேண்டுக்கும் அந்த பேசிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரீமியருக்கும் டாப் ஹேண்டுக்கும் வந்து. ஸோ நிறைய பேர் சஜஷன்ஸு ஆல்ரெடி வெஹிக்கிள் நியூவாக வாங்கினவங்கக்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க டாப் ஹேண்ட் வாங்கினேன், டாப் ஹேண்ட்லாம் உடனே கிடச்சிருச்சு புக் பண்ணதுலே. சொன்னப்போ சொன்னாங்க இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து பேசிக் எடுத்துகிட்டு அக்சசரிஸ் மட்டும் நீங்கள் வெளில போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாமே ஸ்பேஸ்லேருந்து 6 ஏர்பேக்ஸ்லேருந்து எல்லாமே சேம் தான். ஸோ நம்மளுக்கு மெயின் வந்து இன்ஜின் இது இதுதான், அதுவே வந்து நம்மளுக்கு ஓகேன்றப்போ ஏன் தேவையில்லாமல் ஒரு 7-8 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா இதுக்காக போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண ரூஃப் டாப் இது பண்ணுற ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு கரெக்டாக தெரில, பட் எனிவே அதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கியாவில் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஜஸ்ட் ஷோரூம் போனீங்கனாலே ஆணிவேருக்கு வேறாக வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரூஃப் அந்த ஓப்பன் இருக்கிறது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம்தான். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இந்த ஆன் ரோடு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்களே அது வந்து 14,20,000 வந்து ஆன் ரோடு ப்ரைஸு. அதுக்கப்புறம் வண்டி வெளில எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதில் வந்து அந்த சிஸ்டம் வந்து இல்லை, அந்த சாங் கேட்குற மாதிரி ஆடியோ சிஸ்டம் வந்து இல்லை. அது நம்ம சூப்பரான பிராண்டில் பயனியர் ஃபுல்லாகவே அந்த என்ன சொல்கிற ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து வந்து அது ஒரு 42 வந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்லே சூப்பரான அலாய் வீல் வந்து இருந்தது. அது எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து நம்மளுக்கிட்ட வந்து ஒரு 80 கிட்ட வந்து வந்துச்சு, நம்மளுக்கு 80,000 வந்து வந்தது. ஸோ இதெல்லாமே இன்னொன்று கீ வந்துங்க, சென்ட்ரல் லாக்கிங் கீ வந்து கிடையாது, அதுவுமே சேஞ்ச் பண்ணோம். ஸோ இது 3 தான் வந்து நம்ம மெயினாக வந்து சேஞ்ச் பண்ணது, மற்ற எதுவுமே இல்லை. இது வந்து இதுக்காக 3 லட்சரூபா கூட போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி ஓகே இதை மட்டும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டோட்டலாக 15,25,000க்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 14,20 அங்கே கட்டினோம். அது எல்லாமே வெளியில் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு 9 இன்ச்சஸ் சிஸ்டம் ஸ்க்ரீன் தான், சூப்பராக இருந்துச்சுங்க பாட்டு கேட்குறதுக்கு, அதுக்காக ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் நம்ம வந்து இது பண்ணது. அதுக்கப்புறம் அலாய் வீல் சூஸ் பண்ணதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சூஸ் பண்ணோம். ரொம்ப அழகான ஒரு அலாய் வீல், 1,000 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் போயிட்டு நம்மளை சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்களே, அப்போ கம்பெனியில் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் தான் விட்டோம். அப்போ விடும்போது டாப் ஹேண்ட் எடுத்தவர் ஒருத்தர் வெளில வந்து பார்த்தார் வண்டியை பார்த்துட்டு, இது என்ன வேரியன்ட்டு புரியவே இல்லையே இது என்னதுன்னு அவர் குழம்பிடுச்சு. ஏன்னா பேசிக்காக இருந்தால் அலாய் வீல் வரது, அலாய் வீல் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, அப்போ நான் டாப் ஹேண்ட் எடுத்திருக்கேன், எனக்கு கூட இந்த மாதிரி அழகான அலாய் வீல் வந்து கம்பெனிலேருந்து நீங்கள் கொடுக்கல, இது என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோக்கு சார் போட்டிங்க என்னென்னு ஹஸ்பண்ட்டை விசாரிச்சுட்டு, இதுக்கு ஏன் நம்ம 3 லட்சம் போட்டு நான் எடுத்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு பட்ஜெட்டில் பார்க்கணும், 15 லேக்ஸில் நம்மளுக்கு போதும் கார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, அதுவும் ஒரு எம்பிவி மல்டிபர்பஸ் வெஹிக்கிள் வந்து இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ ஸ்பேசியஸாக இவ்வளோ சூப்பரான ஃபீச்சர்ஸோடு. சொன்னாங்க ஹூண்டாயில் வந்து அல்கசார் வந்து எடுத்தீங்கன்னா கூட இந்த இது இல்லை, அதே மாதிரி எட்டிகாவில் உள்ள டாப் ஹெண்டில் உள்ள வேரியன்ட் வந்து இதோட பேசிக்கில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே அது இதெல்லாம் கேட்டு இது பண்ணி ஹாப்பியாக திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கியா கரன்ஸ் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்பவே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பேசிக் வேரியண்ட்டை பற்றி யாருமே வந்து ரிவ்யூ போடவே இல்லைன்னா, நம்ம ஒரு கார் வாங்க போனோம்னா நம்ம ரிவ்யூஸ் தேடி 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 போவோம் இல்லையா, அப்படி போகிறப்ப சுத்தமாகவே வந்து அந்த இதுவே எங்களுக்கு கிளியர் பிக்சரே கிடைக்கல. அப்போ தான் நினச்சோம் நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பற்றி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் இது வந்து உங்களுக்கு சொல்கிறது.
இன்னும் ஃபர்தராக வந்து டீட்டெயில்டுன்னு சொல்லுவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் நல்லா கேட்குறாங்க டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி. அந்த டீட்டெயில் வேணும்னா சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க உங்கள் ஏரியாவில் உள்ள ஷோரூம் போய் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு நியூ கார் ஓட்டுற ஒரு பதட்டமோ ஃபீலோ வந்து எனக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த பயணம் இன்னும் கொஞ்சம் நீளாதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா இதில் வீலுங்க, வண்டி எடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு வீல் சைஸ் வந்து எங்களுக்கு தெரில. நாங்கள் நார்மலாக 15 inch இருக்கும் இல்லையா, அதான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இது 16 inch நல்ல பெரிய வீல் அது. ஸோ ரோட் கிரிப்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளில வந்து பார்த்துக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்குள்ள லுக் இருக்க மாதிரியும் இருந்துச்சுது. எனக்கு தெரிஞ்சு இதில் மைனஸ் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஃப்ரண்டில் உள்ள டேஷ்போர்டு வந்து என்னாக்கும், அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கிளாஸில் பண்ணியிருப்பாங்க, பிளாக் கலரு கிளாஸில். அது இது நான் அந்ததுக்கெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சரூபா வந்து அது அதிகமாக போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். எப்படியும் காருங்கிறப்போ நம்ம ஒரு அதிகபட்சம் 5 to 8 to 10 years வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேறு மாற்றம் தான், குழந்தைங்க வளருவாங்க பாருங்கள். பெட்டு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் பின்னாடி வந்து ரெண்டு சீட்டையும் மடக்கி ஓட்டி. இது காருங்க, இது வீடு வீட்டில் உள்ள பெட்டு கிடையாது, இது காரில் வந்து பெட்டு விரித்து போட்டு இது பண்ணி நாங்கள் ஊட்டி போகிறப்போ பிள்ளைங்களை தூங்கிட்டு வரட்டும்னு நாங்கள் வந்து ரெடி பண்ணது இது. எவ்வளோ அழகாக பெட்டு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களுக்கு, ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னொன்று, நார்மலாக ரெண்டாவது சீட்டுக்கு அப்புறம் மூணாவது பின்னாடி உட்காருவோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப கால் ஒடுக்கி வச்சுட்டு, இனோவாலே வந்து ஒடுக்கி வச்சுட்டு அப்படியே இது பண்ணி அப்படி தான் கால் வச்சுக்க முடியும். இதில் எப்படின்னு கேட்டால் அதுலேயும் நல்லா புஷ் பேக்கு படுத்துட்டு வர மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்பேசியஸ் வெஹிக்கிள்ங்க. தயவுசெய்து நியூ காரை வந்து புக் பண்ணணும், போய் பார்க்கணும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லன்னு நினைக்கிறவங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். எது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஊட்டி ட்ரிப் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நான் அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.